யூஎஸில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு 8 வயசு பொண்ணை காணோன்னு சொல்லிட்டு தேடியிருக்காங்க. அப்புறமா செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் கேமராவில் பார்த்தா அந்த பொண்ணு தானாக வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு தானாக காரை ஸ்டார்ட் பண்ணி தானாக காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு டார்கெட்ன்ற ஒரு ஷோரூமை 25 நிமிஷத்துக்கு டிரைவ் பண்ணி போய் அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து எடுத்த $400 காசை அங்கே செலவு பண்ணி ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கிறப்போ, ஃப்ராப்புச்சினோன்ற காஸ்ட்லி காஃபி குடிச்சிட்டு இருக்கிறப்போ போய் அதை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கு பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு கிட்ட வந்து வழியில நீ எப்படி ஓட்டிட்டு வந்த, எதையோ இடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு மெயில் பாக்ஸ் நான் இடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். இப்போ இது எவ்வளோ ஒரு ஹிட் ஆர் மிஸ் சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம். இப்போ நீங்க கேட்கலாம், கீர்த்தனையா யூஎஸ்ல நடக்கிற சம்பவத்தை பத்தி நீ ஏமா இப்ப எங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் யோசிச்சிங்கன்னா நம்ம குழந்தைங்க கிட்டத்தட்ட அதே வேலையை தான் நம்ம ஸ்மார்ட் போனுக்குள்ள போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 வயசு 11 வயசு ஆகிறப்பவே அந்த குழந்தைங்களுக்கு போர் அடிக்குதுன்றதுக்காக நம்ம அதுங்க கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்றோம். அந்த ஃபோனுக்குள்ளே அதுங்க நுழைஞ்ச உடனேவே அது எங்கே போகுதுன்றது நம்ம மேற்பார்வை பார்க்குறோமா? எதை வாங்குது, எதை தன்னோட மனசுக்குள்ளே போட்டுக்குது, அதை யாராவது வந்து மோசம் பண்ணுறாங்களா, இல்லை யா எந்த கேமில் வந்து யார் கூட உட்காந்துட்ருக்கு, இது எதுவுமே நம்ம பார்க்குறதில்ல. ஒரு பாயிண்ட்ல நம்மளும் இந்த உலகத்துல பவர்லெஸ் ஆயிட்டோம், அதுங்களோட எல்லாம் போகவும் முடியாது, நம்ம நினைச்சா கூட போக முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எஜுகேஷன், ஒரு டிரைவிங் லைசன்ஸ் நம்ம கொடுக்கணுமா இல்லையா? இது ஃபோன் உலகம், இதில் குக்கீஸ்னால் என்ன, இதில் ஃபயர் வால்னால் என்ன, ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எப்படி பேசுறது, உன்னை நீ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, இந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் ஆடுறப்போ உன்னை எப்படி எந்த மாதிரி விதங்கள்லாம் மோசம் பண்ணலாம் அடுத்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஒரு எஜுகேஷனை வந்து நம்ம கொடுத்தாதான் இந்த உலகத்தை சமாளிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்க்கு நீங்கள் ஆசையாக இருந்தீங்கலாம், எஸ்பெஷலி உங்கள் குழந்தைங்க 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்கலாம், 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்கலாம், திஸ் இஸ் த டைம் டு எஜுகேட் திம். ஸோ டிஜிட்டல் ட்வீன்ஸ்னு சொல்லிட்டு ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கல நாங்கள் இந்த ப்ரோக்ராமை சாட்டர்டே சண்டே ஒரு 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆன்லைன் எஜுகேஷன் மாதிரி பண்ண போகிறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களை அனுப்பிச்சி விடுங்க, நம்ம ப்ராப்பராக அவங்கள வந்து இந்த ஆன்லைன் ஸ்பேஸில் ப்ரொடெக்ட் பண்ணலாம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.